கிறிஸ்துக்குள் பிரியமான ஜாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது பண்டிகையினால் சந்தோஷமா இருங்க. ஏழைகளை மறவாதீங்கள் என்று பேதுரு பவுலுக்கு சொன்னாராம். அதுபோல இந்த ஈஸ்டர் நல்ல நாளிலே ஏழைகளை நினைவு கூறுங்கள், உதவி செய்யுங்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் இந்த ஈஸ்டர் நல்ல நாள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் இக்கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுவதாக வாழ்த்துகிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்மோடு கூட ரெவரண்ட் ஜோசப் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள், சிவிஎஸ்எம் உடைய ஃபவுண்டர், நம்மோடு கூட இருக்கிறார்கள். இந்த ஈஸ்டர் நல்ல நாளில் அவரிடத்துல சில கேள்விகளை கேட்டு இந்த ஈஸ்டரை குறித்து தான் அநேக ஆழமான ரகசியங்களை, ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சியை பாருங்கள். யா பிரைஸ் தி லார்ட். ஈஸ்டர் வாழ்த்துக்கள். நன்றி எல்லாருக்கும். ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த ஈஸ்டர் அப்படின்றது என்ன வார்த்தை ஐயா? அது ஈஸ்டர் என்பது என்ன லாங்குவேஜ்? அதனுடைய அர்த்தம் தான் என்ன? அது கிரேக்க லாங்குவேஜ். அது ஈஸ்டர்னா உயிர்த்தெழுதல் தான். ஒரு நியூ அப்பியரன்ஸ். ஓ, அந்த நியூ அப்பியரன்ஸில் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் மனுஷனாக பார்த்தோம். இப்போ அவரை உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற ஆண்டவராக பார்த்தோம். தெய்வமாக. ஓ, வெரி குட். அந்த ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த உயிர்த்தெழுதல ஈஸ்டர் வந்து நமக்கு ஒரு அடையாளம். அடையாளம். வெரி குட். எங்கே போனாலும் சொல்லலாம், என்னுடைய கடவுள் செத்துப்போல உயிராக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆமே, அது உலகம் தெரியும், உயிரோடு எழுந்துட்டார்கள். அது எல்லாருக்குமே தெரியும். தெரியும். அது இன்டர்நேஷ்னல். ஒரே ஒரு மனுஷன் உலகத்தில் உயிரோடு. அதனால நமக்கு என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஈஸ்டர் ஒரு அடையாளம். ஓ, ஈஸ்டர் செலிப்ரேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இதை செலிப்ரேஷன் பண்ணலாம்? செலிப்ரேஷன் பண்ணுறது நல்லதா, இது ஒரு பண்டிகை பாரம்பரியமா, அப்படி ஏதாவது தவறாக இருக்கா? ஈஸ்டர் செலிப்ரேஷன் பண்ணலாம், அதுக்கு நமக்கு முதல்ல உடன்பாடு இருக்கணும். ஒன்று, அந்த செலிப்ரேஷன் யாருக்காக பண்ணுறோமோ அவருக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கணும். இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிறந்தநாளுக்கு குழந்தைக்கு கேட்க வெட்டுறேன்னா குழந்தையே இல்லாமல் பிறந்தநாள் கேட்க வெட்டினா என்ன அர்த்தம்? அதே போல் தான் கிறிஸ்மஸ் ஆகிப்போச்சு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இல்லாமல் நீ ஈஸ்டர் வாழ்த்து சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. ஆக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கணும், ஏதாவது ரிலேஷன்ஷிப். அப்போ அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார் சொல்கிறதுக்கு அடையாளம் வேணும் இல்லை? அதனால நிறைய பேருக்கு அப்பியர் ஆனார். அப்போது அவராக நேராக போயிட்டு உயிர்த்தெழுந்த இயேசு நானே ஜீவிக்கிறவர். அப்போது அதன் பிறகு தான் ஜனங்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. தவிர உயிர்த்தெழுந்தார் கல்லறை பரட்டிட்டாங்கன்னு சொன்னால் ஆசிரியர்கள் எல்லாம் சீஷர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையை விட்டுட்டாங்க, கதையை மாற்றிட்டாங்க. ஆனால் அவர் நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் கதையை மாற்றிங்க, நான் என்னை காமிச்சிட்டு இருக்கிறேன். காயத்தை பாரு, தோமா கிட்ட சொன்னார் காலை தொட்டு பாரு, கால் காயத்தை பாரு, கையை பாரு, விழாவில் விழாவில் தொட்டு பாரு. அப்போ இந்த மாதிரி என்னை காட்டிக்கிட்டு இருக்கும்போது யாருடைய பொய்யும் அங்கே எடுபடாது. இது அரசியல் இல்லை, தெய்வீகம். யாருடைய பையன் ஏற்படாது. இப்போ அதில் வந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு நிறைய காட்சிகளை கொடுத்தாரு. அதில் ஃபஸ்ட்டு மூணு வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். ஏன்னா மரியாதை அதிகாலமே போனாங்க. ஆமாம், தலை சீலையை மட்டும் பார்த்தாங்க, இயேசுனுடைய உடல் இல்லை. தேவதூதர்கள் சொல்கிறாங்க, ஏன் உயிரோடு இருக்கிற வரையும் மருத்துவ இதுங்களுக்கு குழம்பு போயிடுச்சு. இந்த மூணு மரியாதை குழம்பு போயிடுச்சு. ஏன்னா உயிரோடு இருக்கிற வரையும் மருத்துவர் இடத்துல தேடுகிறார். அவர் சொன்ன சத்தியெல்லாம் பிளண்ட் ஆகிப்போச்சு. அவர் சொன்ன சத்தியம் புரியல. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டார், அவருக்கு வாசனை திரவியம் போடுறதுக்கு வந்துருக்கிறோம், அந்த ஸ்ட்ரெச்சில் தான் போகிறாங்க. இப்போ நம்ம கூட சரி, சில நேரத்தில் உண்மையிலே படிக்கிற பிள்ளைங்க எந்த சத்தம் இருந்தாலும் படிச்சிடும். பக்கத்தில் ஆறுன்னு வச்சு காதில் கத்தினா கூட அது எங்களுக்கு கேட்காது, அது படிக்கும். அப்போ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கோ மற்றது வந்து நம்மளை டச் பண்ணாது. பக்கத்தில் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை டச் பண்ண முடியாது. அப்போது இவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஜீசஸ் டேட். அப்போ அதனால வாசனை திரவியம் போகிறதுக்காக கல்லறையை பார்க்குறாங்க. கல்லறை திறந்துருக்குது. தேவதூதர் சொல்கிறாரு அவர் உயிரெடுக்க போயிட்டாருன்னு. பட் தே குட் நாட் பிலீவ். நம்ப முடியல. அவங்க சரீரத்தை பார்க்கறதுக்கு தான் வந்தாங்க. சரீரத்துக்கு சுகந்தம் இருக்க, செத்து போன சரீரத்தை பார்க்கறதுக்கு தான் அவங்க வந்தாங்க. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அதில் தான் இருக்குது. அதுதான் இருந்துச்சு. அதனால மீதி ரெண்டு பேரும் சீஷர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் மகிதரை நான் மட்டும் அங்கேயே நிற்கிறேன். எப்படியும் நான் அந்த பாடி பார்த்துட்டு தான் போவேன்.
கடைசி நேரத்தில் கலரியில் வந்து மூஞ்சிக்காக காட்டுங்க ஓடியாருவாங்க, ஊரில் இருந்து ஓடியாரு வேகமாக ஓடியாருவாங்க, ஓடியாந்த பிறகு பல்ல கட்டி அடிக்கும் போது கொஞ்சம் மூஞ்சை பார்க்கணும் அப்படின்னு அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல தெரியல. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை பார்க்கறதுக்காக தான் இந்த அம்மாவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்ப முடியாது, நம்பல அவங்களால. அப்போ அதனால இவங்களை நம்ப வைக்க வேண்டியது தேவனுடைய வேலையாக இருந்துச்சு. நம்மளுடைய லைஃப்பில் கூட எதை எதை நாம் நம்பிக்க முடியா நம்ப முடியாமல் எதை நம்பினால் நமக்கு போ ஓடிக்கிட்டு இருக்குது நம்ப முடியாமல் இருக்குதோ அதெல்லாம் நம்ப வைக்க வேண்டிய வேலை அவருது. அவர் அதுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்கிடுவார், உண்டாக்கும். எல்லாமே அவர் தான், நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் வச்சுட்டார். அதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு ஃபெயிலியரை உருவாக்கி ஒரு அடியை கொடுத்து நம்ப வைப்பார். நீ நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னா தேங்காய் விட்டுருவார். நீ நம்பலன்னா நம்பாக்கி எனக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு, அதை ஜனங்க நம்பி தான் ஆகணும். அதுக்காக அவர் வந்து காட்சி கொடுத்தார், கொடுத்தா தான் அதனால மரியாதை வந்து பார்த்தாரு. தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு என் பாடி கொடுங்க, நீ எங்கன்னா வச்சுருந்தீங்களா கொடுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன்ற அவங்களுடைய லாஜிக்கு எல்லாமே செத்து போயிட்டாரு. அதன பிறகு தான் மரியாதையன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை இவர் இயேசுனுடைய வார்த்தை குரல்னு சொல்லி மரியாதை தருது. அப்போ ரவினியன்னு சொல்லிப்போ நான் என்ன தொடாது நானும் பரலோகத்துக்கு நான் ஏறிப்போம்ல. அப்போ அந்த ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்பியரன்ஸ் அந்த இவர் உயிர்த்தெழுந்தார் என்பது மரியாளுக்கு புரிஞ்சு போச்சு, புரிஞ்சிச்சு. அப்போ உயிரோடு தான் இருக்கிறாரு. அப்போ தேவதூதன் சொன்னது உண்மை. யார் சொன்னாலும் நம்பிக்கை நமக்கு வர்றது கஷ்டம். ஆமாம், நேராக வரும்போது தான் உண்மை. அப்போ அதனால நம்பிட்டாங்க. ரெண்டாவது அப்பியரன்ஸு ஆனால் அப்போ நாங்கள் அப்போவே மரியாதைகிட்ட சொல்கிறாரு, எம்மாவூருக்கு போகிற சீஷரை நான் சந்திப்பேன்னு சொல்லுவேன். அப்போ வேதத்தில் வந்து நம்மளுக்கு தெளிவாக இருக்குது, எம்மாவூருக்கு போகும்போது சீஷர்களோடு அவர் கூட நடந்து போகிறார், நடந்து போனார், நடந்து போனார். அவங்களுக்கு அறியாமல் இருந்தார்கள் வசனம் சொன்னேன், அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அது வேதத்தில் கிளியராக இருக்க லூக்காவின் சுவிசேஷம் 24:16 அவர் கூட பேசிக்கிட்டு போகிறாரு. இப்படி அவர்கள் சம்பாஷித்து கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக போகிறாரு, சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி பேசிட்டு போறாரு, பேசிட்டு போறாரு வழியில. பவுல் சொல்றாரு, யூதனாயும் கிரேக்கனும் கிரேக்கனாயும் அப்படி அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. பத்தி சாதாரண ஒரு மனுஷனா அவர் கூட போறாரு, காட்டுல இல்ல. ரெண்டாவது சாதாரண ஒரு மனுஷனாவோட போனால் கூட இதெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கு போகும்போது, ஏன்னா மனுஷகுமார் உலகத்தில் வர வேண்டும், பாடுபட வேண்டும், அவர் சிலுவில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், இதெல்லாம் மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லும் போது இவங்களுக்கு புரியறதுக்கு சான்ஸ் உண்டு. ஓ, ஆனால் புரிய வைக்க வைக்கல அவர், இல்லை கண்கள் மறைக்கப்பட்டது, மறைந்தது இல்லை, மறைக்கப்பட்டது. கரெக்ட், அப்படிதான் இருக்குது வேதத்தில். ஆமாம், அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போ மறைச்சது இவர் தான். சொல்லி முடிகிற வரைக்கும் குருநாமையிரு. கரெக்ட், ஏன்னா தப்பி தவறி நம்மளுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்கிறத கேட்க மாட்டோம், கேட்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டான்னா அதனுடைய நம்முடைய லாஜிக்கு நம்முடைய மைண்ட் எல்லாம் வேற ஏரியாவுக்கு தாவி. அதனால நம்ம மைண்டை அப்படியே சத்தியத்துக்குள்ளாக நிறுத்தினதுக்காக அவங்களுடைய கண்களை அவர் குருடாக்கி மைண்ட் அப்படியே கண்களை மறைச்சு போட்டு சொல்கிறத கேட்குற வரைக்கும் உங்க கண்ணு திறக்கக்கூடாது. ரைட், அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பாருங்க. 31 வசனத்தில் அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் அறிந்தார். எப்படின்னா இவர் என்ன பண்ணுறாருங்க, அந்த பக்கம் போகிறாரு, கூடவே பேசிட்டு போகிறாரு, சாயந்தரம் ஆகிடுது. சாயந்தரம் ஆகிட்ட பிறகு அவர் அப்புறம் போகிற மாதிரி அவர் பாசங்க பண்ணுறாரு, அவங்கள விட்டு கடந்து போயிடுற மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி அவர் நிறைய பண்ணுவார் அவர். ஓ சரி, அது நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே இரவாயிடுச்சு எங்களோட இருந்து அப்பம் புட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இவர்களை கூப்பிட்ட பிறகு தான் அவர் வந்தார். அப்போ கூப்பிட்டு வந்து அவர்கள் அறையில் பிரவேசிக்கிறாங்க, அப்பத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது இவருடைய கண்கள் திறக்கிறாங்க. அதான் இந்த வசனத்தில் 30 அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்கள் கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போது இது அப்பம் பிடுற வரைக்கும் அவர் எல்லா சத்தியத்தையும் சொல்லிட்டார், நியாயப்பிரமாணத்தை எடுத்து சொல்லிட்டார். ஓ, சொல்லிட்ட பிறகு இவருக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. ஆமாம், ஆனால் அதன் பிறகு சொல்கிறாங்க, இவர் சொல்லும் போது நம்ம மனசு கொழுந்து விட்டு ஏறி தெரியவில்லையான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்போ யோசிக்கிறாங்க, அவர் கண்கள் திறக்கப்பட்டு தான் யோசிக்கணும். அவர் மறைஞ்ச பிறகு தான், அவர் கண்கள் திறக்கப்பட்டவர்கிட்ட அவர் மறைஞ்சார். அப்போ கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்கிறதாவது ஆமாம் பிள்ளையாம் சொல்கிறான்.
கண்கள் திறக்கப்பட்ட வரைக்கும் அவன் பேச முடியல, பண ஆசை வந்துடுச்சு. இப்போ கண்கள் திறக்கப்பட்டவன் பேசுகிறார். பிறகுதான் எல்லாருடைய கண்களும் திறக்கப்பட்ட. கண்களை கூடாக்கி வைக்கிறது யார்? ஆக எந்த ஒரு மனுஷனாலையும் யாரையும் ரட்சிக்க முடியாது, முடியாது. ஆமென். எந்த ஒரு சத்தியத்தினாலையும் எந்த ஒரு ஊழியக்காரனாலையும் யாரையும் ரட்சிக்க முடியாது. கர்த்தர் லீதியாளனுடைய மனசை திறந்தா பாரு, இவர்களுடைய கண்களை திறந்தா பாரு. கர்த்தர் யாருடைய கண்களை திறக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் இயேசு அறிந்து கொள்ள முடியும். ஆமென். சும்மா நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், தாத்தா கிறிஸ்தவன், பாட்டன் கிறிஸ்தவன், முப்பாட்டன் கிறிஸ்தவன் அதெல்லாம் இருந்துகிட்டே இரு. நீங்க எல்லாம் கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள், மறைக்கப்பட்டவர்கள். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் இயேசு என்னுடைய இயேசு. அப்போ உள்ள இருப்பார். அப்ப கண்கள் திறக்கப்பட்டவன் பேசுவான். அவர்கள் பேசுறதுக்கும் சும்மா சத்தியத்தை பைபிள் பற்றிட்டு பேசுறவங்களுக்கு நிறைய வித்தியாசம். இப்ப இவர்கள் சொல்லுகிறாங்க, இது வந்து பெரிய காரியம். அப்போ அதன் பிறகு அவங்க அவங்களுக்குள்ள சம்பாதிச்சுக்கிறாங்க, போயிட்டார். அதனுடைய லாஜிக் என்னன்னா, நான் அடிக்கடி யோசிக்கிறது, இயேசுவை நீ அறிந்து கொண்டு இயேசு உன் உள்ளத்தில் வருகின்ற வரைக்கும் தான் இயேசு உன்னோடு இருப்பார். இருப்பார். நீ கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு கண்கள் திறக்கப்பட்டுச்சு, அவர் போயிடுவார். நீ இயேசு மற்றவங்க சொல்லணும், சொல்லணும். அதுக்கு அவர் தேவையில்லை உனக்கு, உனக்குள்ளவே வாழ்ந்து கொள்ள ஒரு ரத்தம், அவர் ரத்தம் ஆயிடுது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளோட ரத்தமாக போகுது. அப்போ நமக்குள்ளே இருக்கும் போது அந்த ஜீன், அந்த ஒரு என்னது சொல்கிறதுங்க, ஒரு எந்தூத்தியாஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு சொல்லணும். ஓ கரெக்ட். அப்போ அது வரைக்கும் இயேசு இருப்பார். ஆமாம். நீ லெவலுக்கு வந்துட்ட பிறகு இயேசு உனக்கு தேவையில்லை, நீயே இயேசுனுடைய ரத்தமாக மாறி சொல்ல. அதான் இப்போ இன்னொரு விஷயத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, இந்த மூன்றாவது அப்பியரன்ஸ் ஒன்று இருக்குது பாருங்க, அதில் சீஷருங்க பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. அவர் செத்து போயிட்டு மீன் பிடிக்க போகிறேன்னு போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் பிடிக்க போகிறன்னு சொல்லி போயிட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து அவங்கள சந்திக்கிறதுக்கு வந்துட்டார். அவர் கரைக்கு வந்துட்டார். ராம் முழுதும் மீன் பிடிக்கிறாங்க, ஒன்று கூட கிடைக்கல. அப்போ அந்த மீனை அங்கேருந்து அனுப்புனது யார்? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, அவர்கள் இயற்கையில் மீனவர்கள். அதான் கடலுடைய தண்ணியை பார்த்த உடனே இங்கே மீன் இருக்கும் இருக்காதுன்னு அவர்களுக்கு தெரியும். தெரிஞ்சிடும். ஆழம் எவ்வளோ, அதனுடைய டென்சிட்டி எவ்வளோ, எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் மீன் கடல்லே பிறந்து கடல்லே வளர்ந்துருந்தாங்க. அதனால மீன் இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவங்க போகிறாங்க. ஆனால் அங்கே மீன் இல்லை. நம்ம எதிர்பார்க்குற காரியங்களும் கண்டிப்பாக அது கிடைக்கணும்னு சொல்லி போவோம், அங்கே ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ காலையில் வெடி காலத்தில் பொழுது வெடிகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து வர, அவர் வரும்போது அப்பமும் மீனும் எடுத்து வர்றாரு. அவர் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார். கறி நெருப்பு போட்டுருக்கு, அது எங்கே எடுத்து வந்துருப்பாரு? அதுதான் அவருடைய வேலை. அதெல்லாம் எப்படி வருது, கோவிட் எப்படி வந்தது நம்மளுக்கு தெரியாது. தெரியாது. வர வச்சது அவர், அது நமக்கு தெரியாது. ரெடி பண்ணி கொண்டு, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடுமாங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு ஒத்துருக்குறாங்க. அதனால இது ஆண்டவருடைய அற்புதம் எப்படி வருதுன்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு நம்மளால முடியாது. அந்த இட்ஸ் பியாண்ட் தி லிமிடேஷன். அவர் வரும்போது மீன் கொண்டாந்தாரோ இல்லையோ, இல்லைனா கறி நெருப்பு போட்டு மீனை கொண்டாந்து உழுன்னு சொன்னாரோ தெரியல. அப்போ ராத்திரி முழுதும் அவருக்கு பேசினாங்க, கிடைக்கல. கறி நெருப்பு போட்டிருக்கிறாரு. அப்போ இவங்க ராத்திரி முழுதுமா கஷ்டப்பட்டு பசியிலையும் வேதியிலையும் இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இது வரைக்கும் அந்த மாதிரி சாப்பாட்டோட வரலையே அவரு. ஆமா. அப்போ நீ சாப்பாட்டோடு வராரு, வந்து கறி நெருப்பு போட்டுக்கிறாரு. அப்போ பிறகு தான் சொல்கிறாரு, நீங்கள் பக்கமாக வலது பக்கமாக போட்டுங்க சொல்கிறாரு. அவங்க போட்டாங்க, 153 மீன் பிடிக்கிறாங்க. பிடிச்சி இழுத்துன்னு வராங்க. நீங்கள் பிடித்த மீன்களையும் சிலவைகளை கொண்டு வருவார். அப்போ இவர் இயேசு தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தானே பேதுரு பேதுரு சைலண்டாக இருந்தார். நீ யாரும் சொல்லி கேட்கறதுக்கு கடலில் துணிவு இல்லை, பயந்துருந்தான் பாருங்க. நீ யாருன்னு சொல்லி என்னால் கேட்க முடியல, கேட்கறதுக்கு பயந்துருந்தான். அப்போ மீதி பரவாயில்ல, 200 அடி தூரத்தில் இருந்தாங்க, 200 மணி தூரத்தில் இருந்தாங்க. இவன் மட்டும் முன்னாடி வந்துட்டான். வந்த பிறகு நீ யாரும் கேட்க துணியில், ஏன்னா ஏசி என்று அறிந்து கொண்டான். ஏன்னா அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அந்த கறி நெருப்பு போட்டு அதில் இருக்கிற மீனையும் அப்பத்தையும் வந்து இவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாரு. அப்போது இவர்களுடைய பசியை அவர் அறிந்து. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் நம்பினால் நம்புங்க. ஒரு முறை ஊழியத்துக்கு போயிட்டு ராத்திரி 11:30 வீட்டுக்கு வந்துடுறேன். அப்போ அது பல வருஷத்துக்கு முன்னால், அது ஒரு 80 வருஷம், 80க்கு 1980 முன்னாலே அவர் பண்ணுறேன்.
அப்போ அந்த டைமில் சைக்கிள் தான் வச்சுருந்தாங்க. நைட்டு பொதுவாகவே ராத்திரி 10:30 மேலே தான் வீட்டுக்கு வருவேன். ஊழித்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ப்ரேயரையும் முடிச்சுட்டு 10:30 மேலே தான் பொதுவாக வருவேன். சரி சரி. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராமல் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. 11 ஆகிடுச்சு. 11 ஆகிட்ட உடனே என்னுடைய அப்பா பக்கத்து ரூமில் இருக்கிறாரு. நான் ரூமை தந்துட்டு உள்ளே போகிறேன். பக்கத்து ரூமில் வந்து சவுண்டு வருது. உன் இஷ்டத்துக்கு நேரம் கட்ட நேரத்துலலாம் வருவேன், சாப்பாடெல்லாம் வைக்கல, தண்ணி ஊற்றிட்டேன். ஐயோ, அந்த சவுண்டு வருது. தண்ணி ஊற்றிட்டேன், வேணா கஞ்சி குடி, இல்லைன்னா படுத்துக்கோ, காலையில் சாப்பிடுக்கோ. அப்படி பக்கத்து ரூம்லேயும் சவுண்டு வருது. சரி, நான் ஒன்றுமே கண்டுக்கல, ஆனால் பசி இருக்குது. 11:30 ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சுற்றிட்டு வரோம், பசி இருக்கிறதுனால யோசித்தேன். ட்ரெஸ் மாற்றிட்டேன், லுங்கி கட்டிக்கிட்டேன். எப்பவுமே சாப்பிட்டு பிறகு வாக்கிங் போகிற பழக்கம் உண்டு எனக்கு. அது எத்தனை மணியாக இருந்தாலும் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரமும் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கேம்ப் ரோடு வரைக்கும் நடந்து போய் வருவோம். நான் போய்ட்டு அந்த மாதிரி நான் யோசித்தேன். அப்போ 11:30 நான் சரி இது ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு ஜபம் பண்ண, ஆண்டவர் இப்போ எனக்கு பசி இருக்குது, இதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டாரு, அது உலகம். எங்கள் அப்பாவை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் அப்படி பண்ணதுனால தான் என்னுடைய விசுவாசம் வளர்ச்சி. கர்த்தர் மட்டும்தான் அப்படி பிடிச்சிக்க முடியும் சொல்லி எங்கள் அப்பா இந்த மாதிரி எடுத்த சில முடிவுகளால் தான். கரெக்ட். அப்போ அந்த முடிவுகளை எல்லாம் அப்பாவை எடுத்தால் பிள்ளைங்க தன் சொந்த காலில் நிற்கும், கர்த்தரை நம்பும். நான் நம்புறதுக்கு காரணமே என்னுடைய அப்பா தான். ஜபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு பசி இருக்குது, நான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து போகிறேன், வழக்கம் போல் எப்பவுமே சாப்பிட்டு பிறகு நடப்பேன், இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நடக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போய் திரும்பி வர்றதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம், 12 மணிக்கு இங்கே வருவேன். வரும்போது என் டேபிளில் சாப்பாடு வந்து, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோன்னு தெரியாது, எனக்கு சாப்பாடு இருக்கணும். அது எப்படி கொண்டாந்து கொடுப்பீங்களோ, தேவதூதர் கொண்டாந்து வைப்பாங்களோ, நீங்களே கொண்டாந்து வைப்பீங்களோ, இல்லை கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டுவீங்களோ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் 12 மணிக்கு 1/2 மணி நேரத்தில் திரும்பி வருவேன், எனக்கு டேபிளில் சாப்பாடு போயிட்டேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவு சாத்திக்க போயிட்டேன். போயிட்டு கரெக்டாக 12 மணிக்கு உள்ளே வந்தால், வெளியே வரும்போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா உள்ள லைட் போட்டிருக்கு, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன். லைட்டு போட்டிருக்குது, கதவு திறந்த ஆச்சரியம் தாழ முடியல. டேபிள் மேலே சாப்பாடு போட்டு எல்லாம் மூட்டு வச்சிருக்கேன். எங்கள் அப்பா நிச்சயமாக கிடைக்கலாது, ஏன்னா தண்ணி ஊற்றிட்டாரு. இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஒரு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து பார்த்தேன். இது எதாவது தெரிஞ்ச பாத்திரம், எங்கள் வீட்டு பாத்திரம் எதுவுமே இல்லை. இல்லை இல்லை, வீட்டினுடைய பாத்திரம் எதுவுமே கிடையாது. சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது, பொரியல் இருக்குது, தண்ணி இருக்குது. தண்ணி ஒரு சோப்பில் வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக மூடி போட்டு, ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் மூடி போட்டுட்டு எல்லாம் லைட்டை போட்டு கதவை சாத்திட்டு போயிருக்காங்க. யாருக்கும் தெரியாது. பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ரெண்டாவது பாருங்கள், அதில் ஆண்டவர் செய்கிற காரியங்களில் நான் பசியில் தான் கேட்டேன், எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டேன். இதை பார்த்த உடனே வயிறு ஃபுல்லாகிட்ட மாதிரி ஆகிடுச்சு. பசி இல்லை, மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம், அது மகிழ்ச்சினால் வயிறு ஃபுல்லாகிச்சா, இன்னும் இது ஆண்டவரே பண்ணுற சித்து வேலையான்னு தெரியாது. நிறைய முறை நம்மளுடைய கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு, கொடுத்துட்டு அனுபவிக்க விட மாட்டார். நான் ஏற்கனவே சாட்சியர் கூட சொல்லியிருக்கிறேன், நான் கேட்ட எல்லா வரங்களையும் கொடுத்தாரு, எல்லா கிருபிகளும் கொடுத்தாரு. கட்சி நான் ஒன்னே ஒன்று தரேன், கேட்குறேன், கொடுக்குறியான்னு கேட்டார். சரி ஆண்டவர் சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி அன்றைக்கி அந்த சாப்பாட்டை பார்த்தோன்னே ஒவ்வொன்றா திறந்து பார்க்குறேன், எல்லாம் நல்லா இருக்குது, டெலிஷியஸ் ஃபுட்டு தான், எனக்கு விரும்புகிற சாப்பாடு தான். ஆனால் சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லாக ஆகிப்போச்சு, ஏப்பமாக வருது, சாப்பிட முடியல. யார் வச்சாங்கன்னு தெரியல, தெரியல இந்த பாத்திரம் யாருது, இந்த பாத்திரம் யாரு, யோசி யோசி பார்க்குறேன், யாருன்னு தெரியல. அதன் பிறகு அப்படியே மூடி வச்சுட்டு ஜோபம் மட்டும் ஸ்தோத்திரம் மட்டும் படுத்துட்டு நான் சாப்பிடல, முடியலையே. ஓ, நிறைய வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு, ஃபுல்லாக அவ்வளோத்தையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு வயிறு. அந்த தூங்கிட்டேன். தூங்கிட்ட பிறகு நம்ம மறுநாள் பார்த்தா எழுந்து அந்த குளிக்கிற நேரத்தில் போய் சொல்லி யார் வந்து எடுத்து போனாங்க தெரியல. நான் ஆளும் பார்க்கல, சாப்பாடு எடுத்து போயிட்டுருக்காங்க. டேபிள் காலி ஆகிப்போச்சு. காலி ஆகிட்ட பிறகு ஒரு வாரம் பொறுத்து வீட்டில் எதிரில் இருக்கிற ஒரு அம்மா கேட்குறாங்க, அன்றைக்கி சாப்பாடு வச்சுருந்தேன், நீங்கள் சாப்பிடவே இல்லையேன்னு கேட்குறாங்க. என்றைக்குன்னு கேட்டேன். போன வாரத்தில் எப்போ வச்சிங்கன்னு கேட்டேன். நைட்டு 12 மணி இருக்கும், கொண்டாந்து வச்சுருந்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் சாப்பிட கொண்டாந்தீங்க? எனக்கு மனசில் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், தெரியணும் எப்படி வந்தது ஏன்னு தெரிஞ்சுக்கணும். ஓ சரி, அன்றைக்கி சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட விடாமல் பண்ணிட்டார். அப்போ யாரை வச்சு யார் ஆண்டவர் பயன்படுத்துகிறார்? ஓ சரி சரி. இது ஆக்சுவலி லிக்கோபவுட் எல்லாம் ரொம்ப பார்த்துக்கிட்டு போது
நம்ம சொன்னாங்க என்னமோ தெரியல நல்லா தூங்கிட்டு இருந்தேன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ என்னை தட்டி எழுப்புன மாதிரி இருந்தது சரி ஏப்ரல் மாதிரி சாப்பாடு எடுத்துன்னு போய் சாப்பாடு எடுத்துன்னு போய் சாப்பாடு எடுத்துன்னு போய்னு சொல்லி என் காதில் சொல்கிற மாதிரி இருந்தது நானும் ஏதோ சும்மா கேனவா நடிச்சு மறுபடியும் படுத்துட்டேன் மறுபடியும் பிடிச்சி எனக்கு தூக்கி விட்டா மாதிரி இருந்தது ஐயோ சாப்பாடு எடுத்துன்னு போய் சாப்பாடு எடுத்துன்னு சொன்னோம் சரி என்னையும் அறியாமல் என்னன்னே தெரியாமல் அப்படியே கொண்டாந்து வச்சுட்டு நான் மூடி வச்சுட்டு லைட்டு போட்டு ம் திருப்பி வேறு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதையும் நான் பார்க்குறேன் அப்போதான் யோசிக்கிறேன் இந்த பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் கஷ்டப்பட்டிருக்கும் போது இவர் பசியாக இருக்கிறதுனால அது தெரியும் தெரியும் ஆனால் அவர்கள் பசியை போகலை சாப்பாடு கொடுத்து தான் போகலை இப்போ நான் ஜெபிச்சது என்ன செய்வீங்களோ எதுவும் தெரியாது எனக்கு கால் மணி நேரத்தில் சாப்பாடு என் டேபிளில் இருக்கணும் டேபிளில் சாப்பாடு கொண்டாந்து வச்சுட்டாரு சாப்பிட விடாம பண்ணிட்டாரு நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கும் போது கூட கொஞ்சம் ஜாகிரதையாக தான் கேட்குறேன் அப்போது அந்த நேரத்தில் கர்த்தர் ஈஸ்டருடைய நாளில் ஈஸ்டர் பேர் இது மூன்றாவது தரிசனம் சொல்லி வேதத்தில் இருந்தது அந்த மூன்றாவது தரிசனத்தில் செய்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிட்டேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கும் போது அதை எனக்கு மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இப்போ பேதுரு வந்து உயிரோடு நின்றான்னு வச்சுங்க எப்படிப்பா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னோ தெரியல ராத்திரிலலாம் வைத்தரிசியில் தாங்கியிருந்தேன் ஒரு மீனும் கிடைக்கல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்கல வந்து பார்த்தா ஏசாமி ரோட்டில் வெளியே நிற்கிறாரு நெருப்பு போட்டு வச்சுருக்கிறாரு எனக்காக சுட்டி வச்சுருக்கிறார் அப்போ மீனும் சுட்டி வச்சுக்கிறாரு அப்போத்தையும் கொண்டாந்து வச்சுருக்கிறார் அப்போது ஒவ்வொருத்தருடைய மனநிலைமை ஒவ்வொருத்தருடைய சரீரத்தினுடைய நிலைமை ஒவ்வொருத்தருடைய மைண்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எவ்ரி திங் காட் நோஸ் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறார் இப்போ நாம் வந்து கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ கேட்பதற்கு முன்பாகவே நீ என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும் அதனால் நீ கேட்டால் ஒரு வித்தியாசமாக கேட்டுருவேன் ஆனால் எது கேட்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கேட்டுருவேன் அதெல்லாம் தேவையில்லை இன்னும் குறைச்சும் கேட்பேன் அதெல்லாம் தேவையில்லை நீ என்ன உனக்கு தேவைங்கிறது எனக்கு தெரியும் ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளைக்கு ஏன் அழுகுதுன்னு தெரியும் தெரியுமே அது பசியில் அழுகுதா எறும்பு கடிச்சு அழுகுதா அப்படின்னா உடம்புல ஏதாவது வலியில் அழுகுதான்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு தெரியும் தெரியும் தாய் குணை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிற அப்பாவுக்கு தெரியாது தெரியும் கட்டாயம் தெரியும் அதனால ஒவ்வொருத்தருடைய பசி அவருக்கு தெரியும் நீ எங்கே போகிற இடத்துல உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும் தெரியும் அதுக்கு ஏற்றபடி அவர் ப்ரொவிஷன் பண்ணுவார் அப்போ கூடவே இருக்கிற பரிசுத்த ஆவியான எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆண்டவரே நீ எது செஞ்சாலும் சரி ஆண்டவரே அது எல்லாம் என்ன நன்மைக்காகிறது எவ்ரி திங் ஃபால்ஸ் குட் டு தோஸ் ஹூ பிலீவ் ஹிம் அப்போ அவரை நம்புகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கேதுவாக முடியும் தான் பைபிள் சொல்லுங்க அப்போ அவரை நம்பினால் நமக்கு நன்மைகள் மட்டும்தான் இருக்கும் நாட் ஃபார் கலாமிட்டிஸ் தீமைகளை கத்தர் கொடுக்கிறவர் இல்லை ஆக தீமைகளை கொடுக்காமல் நன்மைகளையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் அது காணாணி சிரிக்கு தான் அவனு போயிடும் வேறு எதுவும் என்ன அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மைகளை கொடுப்பார் அப்போ அவருடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் நிற்கிறோம் நாம் இருந்தால் அவர் அப்பா நான் பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்தில் நாம் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டு 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 கெஞ்சி அதை வேலைக்காரன் கேட்குற மாதிரி ஐயா எஜமா கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுங்க மீட்டர் மேலே போட்டு கொடுங்க எப்படியாவது எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க குடும்பத்தில் அப்படி இருக்குது பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஒய்ஃபுக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை சொல்லி அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது பிள்ளைங்க அப்படி தான் இல்லை அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் ஆக நாம் பிள்ளைகளாக இருந்தால் கத்தர் எல்லாவற்றையும் சந்திப்பார் ஈஸ்டரில் இப்போ அது வேறு மாதிரி இப்போ ஆண்டவர் பசியாக இருக்கிறவளை தேடி போய் உணவு கொடுத்தார் அப்போ இந்த ஈஸ்டரில் எல்லாமே நம்ம தான் சாப்பிட்ருக்கோம் பிரியாணி செஞ்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆண்டவர் என்ன செய்தார் பசி உள்ளவர்களை தேடி கொண்டு போய் கொடுத்தார் ஆனால் தற்காலத்தில் நம்ம வந்து நம்மளை தேடி வந்தால் தான் கொடுக்கணுங்கிற ஒரு இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்றோம் யாராவது வந்துட்டாங்களா கொடுக்காமல் இருக்க மாட்டோம் தேடி வந்தால் கொடுப்போம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஆனால் ஆண்டவர் தேடி போய் கொடுப்போம் அவராக தேடி போய் கொடுப்பாரு அவருக்கு தெரியுது யார் யார் பசியில் இருப்பாங்க ஈஸ்டரில் அவருக்கு தெரியுது யார் யார் பசியில் இருப்பாங்கன்னு ஆனால் நமக்கு தெரியுமா ஆனால் இப்போ தெரியறதுக்கு தேர் ஆர் மெனி மோர் சான்சஸ் ஏன்னா பிச்சைக்காரர்கள் இருக்கிற இடம் நமக்கு தெரியும் தெரியும் ஆமாம் உண்மைதான் பிளாட்ஃபார்மத்தில் இருக்கிறவங்களும் நமக்கு தெரியும் தெரியும் ஆக எங்கே எங்கே கஷ்டப்படுறவங்க ஸ்லம் ஏரியா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ரோட்டோரங்கள் எவ்வளோ நிறைய குறைவர்கள் இவர்களெல்லாம் நமக்கு தெரியும் கட்டாயம்
அவங்க கூட ஒரு முறை ஊழியத்துக்கு போகும்போது சாப்பாடு பட்டணங்கள்லாம் கட்டிட்டு நரி குரல் பக்கம் போனால் அவங்க அலையிறாங்க, ஒரு பட்டணத்துக்கு அலையிறாங்க. அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறவர்கள் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். தெரியும், இயேசுக்கும் தெரியும். அவங்க ராத்திரி முழுதுமா கஷ்டப்பட்டாங்க, அவர் கொடுத்தார், நம்ம கொடுக்கலாம். கொடுக்கணும்ல, இருக்கிறதுல தானே கொடுக்க போற. என்ன உங்ககிட்ட என்ன இருக்குதோ, உன் பிள்ளைங்க எதை சாப்பிட்றாங்க உண்மையான ஈஸ்டர் பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை திருப்பின்னு வசனம் சொல்ல, அது போல நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் ஏழை எளிய மக்களை தேடி போங்கள். இயேசு தேடி போய் உணவளித்தார். அருமையான ஐயா ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம் சொன்னார், தேடி போய் பசியாக இருப்பாங்கன்னு தேடி போய். எத்தனையோ பேர் ரோட்டோரங்களில் ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, ஒரு நாள் கூட இந்த நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடாம எத்தனையோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. தேடி போய் அவங்களுக்கு ஈஸ்டரை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஐயா இணையர்களுக்காக ஒரு ஜபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ப்ளீஸ். இந்த பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வைக்கிற ரெக்வெஸ்ட், ஐயா சொன்ன மாதிரி தேடி போய் நீங்கள் செய்யும்போது தேடி வந்து உங்களுக்கு செய்வார். ஆமென், ஆமென். உண்மைதான் இல்லையா? ஆமாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கும் போது கொடுக்க மாட்டார், இதெல்லாம் வெளியே போயிட்டா தான் ஃப்ரெஷ்ஷாக வரும். ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரும். அப்போ உனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும், இறக்கிற கிணறு சுரக்கன்ற ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா இருக்கிறத கொடுத்துடும். கொடு, கரெக்ட். சரிக்கலாம். சோதர ஆண்டவரே, நாமத்தினால உமக்கு நன்றி. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உமது பிள்ளைகளுக்கு நடுவிலே இந்த நாளில் பேசியிருக்கிறீர், அசைவாடி இருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டே இந்த நேயர்கள் எல்லாரும் உண்மையாகவே இயேசு என்ன செய்தாரோ அதை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். இல்லாதவர்களை பற்றி கவலை இல்லை, இருக்கிறவர்கள் கொடுப்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் அவர்களை கொடுத்துக்கொண்டே இருக்க முடியாத ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஏழைகள் மேல் இறக்கப்பட்டு இந்த நாளிலே ஆகாரம் கொடுக்க வேண்டும், துணிமணிகளை கொடுக்க வேண்டும், ஏதாவது அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்களோ, அவர்கள் எவ்வளவு செய்ய நினைக்கிறார்களோ அதில் 4 மடங்கு 10 மடங்கு நீர் அவர்களுக்கு கொடுப்பீர்கள். ஆக கொடுக்கிற தேவனுக்கு நன்றி. இதை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹேப்பி ஈஸ்டர் ஐயா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஐயா, ரொம்ப நன்றி.